Namaste.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபாக்ஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். சல்தானத்துக்கு ஒரு பெரிய அச்சமே உருவாயிருக்கான். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஒரு டிவி தொகுப்பாளராக இருந்து டிவியில நிறைய நாடகங்கள் அந்த மாதிரி காமெடிஸ் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் காமெடி எல்லாம் கலக்கு. இப்போ முன்னணி நடிகர்கள் கூட நிறைய காமெடி படங்கள் காமெடி எல்லாம் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தன்னை ஒரு ஹீரோவா அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னை ஹீரோவாவே அடுத்தடுத்த படங்களை காமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காராம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னை வச்சு நான் மேல நம்பிக்கை வச்சு பெரிய டைரக்டர்ஸ் காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிக்கு முக்கியத்துவம் எடுத்து கொடுக்கக்கூடிய டைரக்டர்ஸோட படங்களையும் நெருங்கிய நண்பர்கள் படத்திலையும் காமெடியில் நடிக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தார். அந்த வகையில் சுந்தர்சி பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் கேப் விழுந்தோடனே அந்த இடத்த சந்தானம் பிடிச்சார். சந்தானம் வந்து சுந்தர்சியோட அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டே இருந்தார். சந்தானம் மாதிரி ஒரு நல்ல நடிகர் நல்ல காமெடி நடிகரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சுந்தர்சியே நிறைய இடங்கள்ல புகழ்ந்திருக்கார். அந்த வகையில் அரண்மனை படத்தை தொடர்ந்து அரண்மனை பார்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா சந்தானம் நடிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த படத்துல சந்தானத்துக்கு பதிலா சூரி நடிக்க இருக்காராம். இதனால பெரிய அச்சத்துக்கு உள்ளா இருக்காராம். அண்ட் இது மட்டும் இல்லாம ஆர்யா உதயநிதி ஸ்டாலின்லாம் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல என்ன வைக்காம போயிடுவாங்களோ அப்படின்ற சந்தேகத்துல இப்ப தன்னோட முழு கவனத்தையும் ஹீரோவா இருக்கணும், ஹீரோவான ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுல கவனத்தை செலுத்திட்டு இருக்காராம் சந்தானம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர் .com தொடர்ந்து பாருங்க.